மிகப்பெரிய பணக்கார ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு காய்கறி வாங்குறதுக்காக கூடை எடுத்து கிளம்பிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அவர் கிட்டத்தில் கல்லூரியில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்த ஒருத்தர் ஒரு வித்தியாசமான முறையில் கூவி கூவி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எங்ககிட்ட எல்லா பொருளும் 10 ரூபா கம்மியமாக வாங்க வாங்க, பொருள் அழுகி போகாது, டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வருது, வெளியே போய் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி கூவி கூவி வித்தியாசமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த காய்கறி வாங்க போன மனுஷனுக்கு ஒரே ஆச்சரியமாயிருக்கு. உடனே நேராக அந்த காய்கறி வியாபாரிகிட்ட போயிட்டு, என்னப்பா இது ஏகப்பட்ட நன்மைகள்னு சொல்கிறீங்க, காய் அழுகி போகும்னு சொல்கிறீங்க, என்னப்பா அதெல்லாம் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த காய்கறி வியாபாரி, ஆமாம் சார், எங்ககிட்ட காய்கறி வாங்கினா உங்களுக்கு பல விதமான நன்மைகள் இருக்குது. ஒவ்வொரு காய்கறிலையும் கிலோவுக்கு 10 ரூபா 15 ரூபா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு காய்கறி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 1 கிலோ காய்கறி வாங்குறப்போ 100 கிராம் அதிகமாக இருந்தால் அந்த அதிகமாக இருக்கிற காய்கறிகளுக்கு தனியாக நாங்கள் ரேட்டு போடாமல் அப்படியே உங்களுக்கு கொட்டிடுறோம். இன்னொன்று, டெய்லி எங்ககிட்ட காய்கறி ஃப்ரெஷ்ஷாக வரதுனால வீட்டில் கொண்டு போய் வச்சா கூட 4-5 நாளைக்கு தாங்கும். இதே காய்கறியை நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்குறப்போ அவங்க ஆல்ரெடி ஏசியில் வச்சு கொடுக்கறதுனால வீட்டுக்கு போன 2 நாள்லேயே அது அழுகி போயிடும். பெரிய பெரிய கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நீங்கள் காய்கறி வாங்குறப்போ அந்த காய்கறியை கொண்டு போகிறதுக்கு கவர் கேட்டால் கூட அவங்க விளம்பரத்தை போட்டு அந்த கவரை 10 ரூபா 12 ரூபான்னு விற்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினாலே அழகான மஞ்சப்பை ஒன்று இலவசமாக தரும். மொத்தமாக காய்கறியை வாங்கிட்டு வந்து அழுகி போய் விற்காமல் தினசரி மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் செயற்கை முறை காய்கறிகளை நாங்கள் வாங்காமல் நம்ம விவசாயிகள் விளைய வச்ச இயற்கை முறையான காய்கறிகளை நாங்கள் வாங்கிட்டு வந்து பல விவசாயிகள் வாழ்கிறதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம். அப்படி இப்படின்னு இந்த கடைக்காரர் சொன்னதை கேட்ட உடனே காய்கறி வாங்க வந்த அந்த மனுஷன் அப்படியே வாயடைச்சு போயிட்டார். அப்படியா, இவ்வளோ நன்மைகள் இருக்கா, சரிப்பா எல்லாத்தையும் 2-2 கிலோ கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கிளம்பிட்டார். இது அந்த பணக்கார மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளில் பல பேர் அப்படி தான். அருகில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளை நம்ம மதிக்கிறதே கிடையாது. இங்கேருந்து பையை தூக்கிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ஏசி போட்ட கடை அப்படின்னு போவோம். ஏசி போட்ட கடையில் ஓசி கேட்க கஷ்டப்படுற கூச்சப்படுற நம்ம தான். நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கிற சின்ன சின்ன கடைகளில் 1 கட்டு கொத்தமல்லியும் 1/2 கிலோ கத்திரிக்காயும் ஓசியாக அள்ளிட்டு வருவோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கடை வச்சுருக்க சின்ன சின்ன வியாபாரிகள் யாரை நம்பிய கடை வச்சுருக்காங்க, நம்மளை நம்பி கடை வச்சுருக்காங்க. ஆனால் முதலாளி யாருன்னே தெரியாமல் எங்கேயோ இருந்து 100,000 சம்பாதிக்கிற ஆன்லைன் வியாபாரிக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வியாபாரிகளுக்கும் லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்குற நாம் நம்ம வீட்டு அருகில் இருக்கக்கூடிய நம்ம உடன்பிறப்புகள் நம் தமிழர்களை நம்ம மதிக்காமல் பையை தூக்கிட்டு தெருத்தருவா அலைகிறது, அங்கே போய் அவர்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறது எவ்வளோ பெரிய அசிங்கம். அதனால் நம் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிறு சிறு வியாபாரிகளுக்கு ஆதரவளிப்போம், வாழ்வளிப்போம். அவர்கள் யாரையும் நம்பி இல்லை, நம்மை நம்பி இருக்காங்க. அதனால் அவர்கள் எங்கோ இருந்து கொண்டு முகத்தை கூட காட்டாமல் நம்மிடம் 100,000 சுரண்டு திங்கும் ஆன்லைன் வியாபாரிகளை விரட்டி அடிப்போம், நம் தமிழர்களை வாழ வைப்போம். அனைவரும் ஒன்றிணைந்து சிறு சிறு வியாபாரிகளுக்கு வாழ்வளிப்போம் என்ற ஒற்றுமையை கையில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.